ஷர்வின் ஹோம்ஸ்லேருந்து நான் கணேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாம்பரத்தில் இருக்கோங்க. இங்கே ஒரு கமர்ஷியல் கம் ரெசிடென்ஷியல் பிளாட் தாங்க நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 500 meters டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தாம்பரம் டு முடிச்சூர் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 meters டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம அதை பார்க்க தாங்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரதாக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இந்த பிளாட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 square feet, அதாவது 950 square feet. இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25x38. இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்க. இதோட ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 feet ரோடுங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி டெவலப்டுங்க. தாம்பரம் ஏரியாவில் உங்களுக்கு வேக்கன்ட் பிளாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கமர்ஷியலாகவும் டெவலப் பண்ணலாம், அதே மாதிரி ரெசிடென்ஷியல் பர்பஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. தாம்பரம் மார்க்கெட்டுக்கு வெரி நியர்பைல தாங்க இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு பாஷான ஏரியாங்க இது. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 crore 30 lakh சொல்றாங்க, அதாவது 1 crore 30 lakh சொல்றாங்க, நெகோஷியபிள் தாங்க. இதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டிஸ் லைக் வில்லாஸ், அபார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுசஸ், பிளாட்ஸ் ஏதாவது சேல் பண்ணனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு சேல் பண்ணி தருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேலும் டீடைல்ஸ் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோங்க, அவர் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.